இந்த சம்மை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ஆப்ஷன் மெத்தட்லேயே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பேஸ் வந்து எப்பயுமே பகா என்ன இருக்கணும், அதாவது 2, 3, 5, 7 இந்த மாதிரி நம்பர்ஸில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 8 வந்து பகா எண் கிடையாது, அப்போ ஆப்ஷன் பி வராது. 4 இருக்குது, இதுவும் பகா எண் கிடையாது, இதுவும் வராது. அடைவா டியான்னு கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம், நம்ம 5 எடுத்துக்கலாம். 25 எப்படி எழுதலாம்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அது மாதிரி 625 25 × 25 எழுதலாம். அப்போ ஒரு 25 5 ஸ்கொயர், இன்னொரு 25 5 ஸ்கொயர். அடிமானம் சேமாக இருக்கிறனால நம்ம பவர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது 2+2+2 கிடைக்கும். அப்போ 5 பவர் 6 கிடைக்கும். இந்த 5 பவர் 6 இருக்க ஒரே ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியாக வரும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே 11 கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது, இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துடலாம். இந்த 625 25 × 25 பிரிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஈஸியான நம்பர்ஸாக பிரிச்சுக்கலாம். இந்த 64 8 × 8 பிரிக்கலாம். இதை வந்து 8 × 4 8 = 32 அப்படியும் பிரிக்கலாம். 25 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸாக பிரிச்சுக்கலாம். இப்போ 25 வந்து 3 முறை இருக்குது. ஸோ 25 3 வரும். அடுத்து இந்த 8 வந்து 3 முறை இருக்குது, அதுவும் 8 3 வரும். அடுத்து 4 1 முறை இருக்குது. அடுத்து இந்த 25 நம்ம வந்து பேஸ் வந்து 5 2 3 அந்த மாதிரி தான் பிரிக்கணும். ஸோ இதை வந்து 25 5 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது. அதே மாதிரி 8 வந்து 2 3 எழுதலாம். மேலே ஒரு பவர் 3 இருக்குது. இங்கே 4 வந்து 2 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த பவர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடிமானத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 3 6 கிடைக்கும். இங்கேயும் அப்படியே வச்சுக்கோங்க, 3 3 9 கிடைக்கும். இங்கே 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து சிம்பிளாக இது 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ 5 பவர் 6 தான் வரும். இங்கே வந்து அடிமானம் சேமாக இருக்குது. ஸோ 2 எடுத்துக்கலாம். இதை 2 ஆட் பண்ணிக்கலாம். 9+2 ஆட் பண்ணிக்கலாம். 5 பவர் 6 இங்கே 2 பவர் 11 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனல் போட்டிருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.